தமிழ்நாட்டில் புதியதாக அமையவுள்ள அரசு தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நம்புவதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் கடந்த 10 ஆண்டு காலம் அல்லல் பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், போராட்டம் நடத்துகின்ற போது எங்களையெல்லாம் அரெஸ்ட் செய்து சிறைக்கு தள்ளியும் பல அல்லலுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த அதிமுக அரசில் செய்த இன்னல்களை போக்கும் விதமாக புதிதாக அமையவுள்ள அரசு எங்களுக்கும் அனைத்து துறைகளிலும் அனைத்து பொறுப்புகளிலும் சம வாய்ப்பு வழங்கிட புதிதாக அமையவுள்ள அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். 2010 திமுக ஆட்சி காலத்தில் ராஜரத்ன மைதானத்தில் உண்ணாவிரதம் இருந்தபோது மாற்றுத்திறனாளிகளை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் நேரடியாக சந்தித்ததை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். மாற்றுத்திறனாளிகள் வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட கலைஞர் 200 பேருக்கு ஆசிரியர் பணி நியமனம் செய்ததை நினைவு கூர்ந்து அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.